காலிஃப்ளவரை சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அடுப்பில் பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆன உடனே அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம காலிஃப்ளவரை சேர்க்கணும். இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே செத்து வெளியே வந்துடும். காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே வெளியேறிடுவாங்க. காலிஃப்ளவரை ஹாட் வாட்டரில் போடுறதுனால நல்லாவே வெந்துடும். சீக்கிரமாக சமைக்கும் பொழுது நமக்கு சீக்கிரமாகவே காலிஃப்ளவர் வெந்துடும். இது மாதிரி தண்ணி கொதிக்கும் பொழுது காலிஃப்ளவரை அதில் சேர்த்து விட்டுடுங்க. சேர்த்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ 5 நிமிஷம் இதை மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த காலிஃப்ளவரை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டி ஏதாவது இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. இல்லைனா கை சூடும், கையை வைக்காதீங்க. இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் எப்போ காலிஃப்ளவர் சமைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சுட்டு சமைச்சிங்கன்னா நல்லா சுத்தமாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும்.